தெய்வம் என்றாலே ஞானிகள் தான் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். தென்புலத்தார் அவன்தான் இந்த பகுதான். உலகத்தில் எங்கே முட்டு புண்ணியம் செய்தாலும் இங்கே வந்து தான் பிறந்தாகணும். பிறந்தால் அவன் ஞானி ஞானம் தேடுன தென்புலத்தார் அவர்களை பார்த்து அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி தென்புல போத முதலே சொல்லியிருக்கியே என்ன இங்கே இல்லைனாலும் உங்கள் அவன் கேட்டான் உள்ளூரில் இருந்தால் பாரு எந்தியாவது இந்த நாலு மாநிலத்தில் தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் இதில் ஏதாவது ஞானிகள் இருந்தால் அங்கே போயாவது பார்த்துக்கண்டான் தென்புல அவங்க போய் பொருளுதவி செய்து ஜென்மத்தை கடைத்திட்டிருக்கிறான் அவங்க ஊர் ஊராக சுத்த மாட்டான் ஞானிகள் அங்கே போனான் தென்புலத்தார் தெய்வம் தெய்வம்னா என்ன செய்யறாங்க மேலான மக்கள் அவங்க மேலான இடத்துல அது பெரிய பிரச்சனை இருக்குது தெய்வம்னா இப்போ ஞானி தான் ஞானின்னு வச்சுக்கலாம் இப்போ சில பேர் ஞானிகள் இப்போ பட்டத்தார் கோயில் இருக்குது திருவொட்டியூரில் ஒரு கஞ்சபிளவ சித்தர் கோயில் இருக்குது கோரக்கர் கோயில் இருக்குது பழனி பழனியில் போக மகாசி போகர் கோயில் மாதிரி பெரிய தெய்வத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பகுதி அந்த உழைப்பு இல்லறத்தானுக்கு அங்கே முதல் ரெண்டு கடமை இப்போ மூன்றாவது கடமை இது போன்றவங்களுக்கு செய்யணும் பாதுகாப்பு தரணும் இதுபோன்ற தெய்வ காரியத்துக்கும் உதவி செய்யணும் இப்போ அது மாதிரி ஒரு ஞானிகள் கோயிலுக்கு போகணும் இப்போ நான் கஞ்சாவடி சித்திர கோயில புகழ்ந்து பேசுவேன் சேலத்து பக்கத்தில் 15 கிலோமீட்டர் அங்கே போங்க 1000 வரை காசிக்கு போகிறது ஒன்று தான் அங்கே கஞ்சாவடி சித்திர கோயிலுக்கு போவோங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்கே பூஜை செய்வோம் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கெல்லாம் என்ன தான் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்கு கோரக்க மகரிஷி பொய் செய்வோம் பொய்கை நல்லுவோம் கோரக்க மகாரன் சன்னிதானம் இருக்குது அங்கே போகணும் அன்னதானம் செய்யணும் மகான் பெருமையை பேசணும் நம்ம பொருளை அவங்க வந்து செலவு செய்யணும் தெய்வம் சரி தென்புலத்தார் புரிஞ்சுக்கிட்டார் தென்புலத்தார் என்பது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அடுத்தது தெய்வத்துக்கு சொல்லிட்டார் விருந்து விருந்து என்பது தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினருக்கு பாதுகாவலாக இருந்தார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் விருந்தை உபசரிக்கணும் ஒக்கல் என்பது தன்னை சுற்றத்தார் இதையும் பார்த்துக்கணும் தான் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விட்டால் இதையும் செய்ய முடியாதல்லவா தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தேட்டார் இந்த ஐந்தையும் காப்பாற்றிக் கொள்ளணும் இப்படி ஓம்புதல்னா போற்றுதல் இவரெல்லாம் நீ பாதுகா உன்னையும் காப்பாற்றிக்க தென்புலமாகிய சான்றோர் இருப்பாங்க அவர்களுக்கும் பாதுகாவனாயிரு தெய்வ காரியத்துக்கு உதவி செய்ய விருந்தையும் உபசரிக்கணும் சுற்றத்தாருக்கு அன்பு காட்டணும் நீயும் முன்னேறிக்கணும்னு சொல்லிட்டான் இது 5 கடமை முத சொன்னது 3 கடமை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்டி நின்ற துணை துறந்தாதற்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கே ஐம்புலத்தார் ரொம்ப தெரியும் அடுத்து இத்தனையும் சொல்லிட்டேன் ஆனால் பொருள் சேர்க்கும்போது பலிக்கு 5 சேர்க்கணும் 4வது குறள் இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லிட்டார் வள்ளுவன் என்று உன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது நீ சேர்க்கும்போது பலிக்கு 5 சேர்க்க வேணும்னா பலி 5 பாத்தூன் உடைத்தாய் நீ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க